ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி பச்சை அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ ஏதாச்சும் ஒரு அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளுப்பருப்பு. இது எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் சேனலில், அதில் பாருங்கள். இதுவும் வந்து சம அளவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் ரெண்டுத்தையுமே வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டோம். இது ஒன்றும் இல்லை, இது வந்து கொள்ளுப்பருப்பு வந்து முழுசாக இருக்கிறத நல்லா வறுத்து அதை வந்து மிக்சியில் போட்டால் வந்து ஒன்றும் பாதியமாக போடணும். மிக்சிலேயோ இல்லை வந்து இந்த பருப்பு உடைக்கிற மிஷின்லேயோ கொடுத்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மூணு கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து எடுத்திருக்க பருப்போட அதே கிண்ணத்தில் மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடேறி கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பருப்பை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா பருப்பு வந்து பாதி அளவுக்கு வெந்து வர வர வெயிட் பண்ணணும். இப்போ பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சாதத்துக்கெலாம் அரிசி வேகும்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் குழையிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து 2 டேஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். இதில் வந்து கொள்ளு பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபேட் பர்னராக வந்து இது வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்பும் வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து மாடரேட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 2 வீக்லி 2 டேஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வந்து இந்த தண்ணி, இந்த மேலே வந்து இந்த கஞ்சோட தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நம்ம டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. சீக்கிரமாக இந்த பெல்லி ஃபேட்டு இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத சதை இதெல்லாம் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நல்ல ஒரு வெயிட் ரெடியூசிங் டிப்பு. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.